எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் எஸ்பி சௌத்ரி. ஓ, அது நீங்க தானா? ஆமா சார், எனக்கு சூப்பர் லவ் ஸ்டோரி ஒன்று இருக்கு, அதை நீங்க தான் எப்படியாவது ப்ரொடியூஸ் பண்ணணும். யோ, அது ஆர்பி சௌத்ரி, சூப்பர் குட் பிலிம்ஸ். நான் எஸ்பி சௌத்ரி, சூப்பர் அண்ட் ஆஃப் போலீஸ். சூப்பர் சார். இப்ப எதுக்கு சூப்பர் சென்ன? இவ்வளவு நாளா உங்களை ஏன் எஸ்பின்னு விழிச்சுன்னு தெரியாம இருந்தேன். இன்னைக்கு அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு இன்னைக்கு தானே மீட்டிங்க வந்துருக்க. ஆமா, ஒரே பேர் தானே கேப்டன் பிரபாகரன். எஸ் சார். ஆமா, நீங்க இன்ஸ்பெக்டரா சப் இன்ஸ்பெக்டரா? நான் போலீஸ் சார். இவன் என்ன போலீஸ் என்ன இவனுக்கு தெரியல, இவன் போலீஸ் ஆனா எனக்கு தெரியல. ஆமா, யாருப்பா நீ? நான் தான் ஒஸ்தி, ஒஸ்தி வேலன் சார். என்னது? ஒஸ்தி சார், ஒஸ்தி வேலன். ஓ, ஒஸ்தி வேலன். ஆத்திய ஒஸ்தி அவனே வேலையில காட்டு. நான் கண்ணாடி மாதிரி சார். அப்ப ஒன்னு உண்டு, என்ன வீட்டு கக்குஸ்ல மாட்டுட்டா? ஆமா, எந்த ஊரியா நீ? காட்டு பாக்க சார். எங்க காட்டு பாப்போம்? காட்டு பாக்க சார். அதான் காட்டு பாப்போம் சார. காட்டு பாக்க சார். அதான் பா, காட்டு பாப்போம். ஐயோ, ஆள விடுங்க சார், மீட்டிங் கண்டினியூ பண்ணுங்க. தம்பி, நீ யாருப்பா? மீட்டிங் டிவிக்கு வந்த பையனா? கொண்டு வந்த டீ அந்த ஓரமா வச்சுட்டு போண்டேதானே. மீட்டிங்ல என்ன வேலை உனக்கு? நிறுத்துமா, நான் டீ விக்கிறவன் இல்ல, நான் தான் போக்கிரி. ஜெயில இருக்க வேண்டிய போக்கிரி பையனுக்கு டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலை? என்ன, நானும் போலீஸ் தானே. அப்படியா? யூனிஃபார்ம் எங்கப்பா? நான் மப்பில இருக்கறனா. அப்ப உனக்கு யூனிஃபார்ம் எங்க? அது நான் கிளைமேக்ஸ்ல தான் நான் யூனிஃபார்ம்ல வருவேன். அப்ப எதுக்கு இப்ப வந்த? போய் கிளைமேக்ஸ்ல வா. விடுங்க சார், எங்களை எல்லாம் எதுக்கு கூப்பிட்டீங்க அத சொல்லுங்க. எதுக்கு கூப்பிட்டோம்னே தெரியாம கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நிக்க வேண்டியது. எதுக்கு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்? யார் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தோணுச்சுன்னா நானா சொல்லுவேன். எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது சொல்லுங்கண்ணா. யார் கேட்டாலும் நான் சொல்லவே மாட்டேன், எனக்கா தோணுச்சுன்னா நானே சொல்லுவேன். சூப்பர் சார். சரி, இந்த மீட்டிங் எதுக்குன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கேன் தெரியுமா, ஒரு தீவிரவாதி, அவனை பிடிக்கதான் இந்த மீட்டிங். அந்த தீவிரவாதிய நான் தான் சார் பிடிப்பேன். யோ, ஒரு தீப்பட்டிய தூக்கி போட்டு அதை பிடிக்கவே உனக்கு துப்பு கிடையாது. நீ தீவிரவாதிய பிடிக்க போறியா? குழந்தைத்தனமா பேசாதீங்க. அந்த தீவிரவாதியோட அட்ரஸ் கொடுங்க, நான் போய் பிடிக்கிறேன். அட்ரஸா? நோட் பண்ணிக்கப்பா. சொல்லுங்க சார். நம்பர் 20. நம்பர் 20. காட்டுவளை. காட்டுவளை. 4வது குறுக்கு தெரு. 4வது குறுக்கு தெரு. கருங்கல் போஸ்ட். கருங்கல் போஸ்ட். பின்கோடு 610. பின்கோடு 610. நீ வாய பொத்து. யோ, தீவிரவாதிய வீட்டுல விசேஷமா நடக்குது, அவனே வீட்டு அட்ரஸ் எல்லாம் நமக்கு சொல்லி தரக்கு. தீவிரவாதி எங்க அட்ரஸ் தருவான்? சரி, உனக்காவது தெரியுமா தீவிரவாதி எப்படி பிடிக்கன்னு? எஸ் சார். நான் என்ன அட்ரன்ஸ் ஆயிடுக்கேன்? எஸ் சார் நோ சார் சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் சார் அவனை பிடிக்கணும்? ஏன் சார்? எனக்கு தான் அவனை பிடிக்காதே சார். எனக்கு பிடிக்காத ஒருத்தனை நான் ஏன் பிடிக்கணும்? எதுக்கு பிடிக்கணும்? ஒன்ன கூட தான் எனக்கு பிடிக்கல. ஆனா உன்ன நான் 10 வருஷமா டிபார்ட்மெண்ட் வச்சு குப்பை கொட்ட இல்லையா? சார், இந்த ஒஸ்திய பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் சார். அது எனக்கு டயலாக் சார். சார், நான் வேணும்னா மார்த்தாண்ட பஸ் பிடிச்சி கூட்டால் மூடு ஜங்ஷன்ல இறங்கி அந்த கோயிலுக்கு முன்னாடி போய் பிச்சைடு. அவன் என்ன கோயிலுக்கு பிரசாதம் தின்ன வந்தவனா? வெடிகுண்டு வச்ச வந்தேன். He is the international terrific of the terrorist of the stupid of the nonsense of the idiot. சூப்பர் சார். சரி, உனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா? சார், அந்த தீவிரவாதி பிடிக்கிறதுக்கு இந்த போலீஸ் பத்தாது, வேற 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 இந்த வேட்டக்காரன் சார் வேணாம். கரகாட்டக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டு வேட்டக்காரன் ஆக போறியா? இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. தூத்துக்குடியில துரசிங்கன் ஒருத்தர் இருக்கானா, அவனை வச்சு அந்த தீவிரவாதியை பிடிக்க போறேன்.